Para grabar. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்காடு போக போகிறேங்க. அதுக்கு முன்னாடி சேலத்தில் முனியப்பன் கோயில் சாமி கும்பிட்டு இப்போ கிளம்புறோம் காரில். ஏற்காடு போய் இன்றைக்கி சூப்பரான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்தாச்சுங்க. ஏற்காட்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்களே இன்னும் போனதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் போய் சொல்கிறேங்க. ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா பல டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குதுங்க, போட்டிங் அது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ஒரு புது விதமான ஒரு இடத்துக்கு. ஓகே, ஏற்காடு முத என்ட்ரன்ஸில் இருக்கிறோம், போய் என்ஜாய் பண்ணல வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா குரங்கு நிறைய இருக்குதுங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ளீஸ் இப்போ பாருங்கள், ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே நிற்கிறாரு, எப்படி போஸ் கொடுத்து நிற்கிறாரு பாருங்கள். கார் தொந்தர். ஹாய், கண்ணாடிக்கிறது கேட்காது, வெளியே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏற்காடோட வியூ பாயிண்ட்டுங்க, மேலேருந்து பார்க்குறப்ப செம்ம சூப்பராக இருக்குதுங்க. மழையெல்லாம் பாருங்கள். இந்த பெண்டு தான் பஸ்ஸெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக திரும்பி வருங்க. இந்த பெண்டு அப்புறம் அந்தத்தில் ஒரு பெண்டு, இதுதான் பயங்கரமான பெண்டுங்க. 9வது பெண்டு. இது ஃப்ரெண்டு ரமேஷ், இவர் தான் கார் ஓட்டிகிட்டு வராரு. இவரும் யூடியூப் சேனல் வச்சுருந்தாருங்க, பேர் டூரிஸ்ட் ஷால் வீடியோ. நம்ம ஆஞ்சநேயர் பாருங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப செம்ம சூப்பராக இருக்குதுங்க. கீழே பார்க்குற விட மேலே வந்து பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஏற்காடு வந்திருக்கிறோம் பாருங்க. நல்லா பச்சை பசே நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக இப்போ சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் கூட்டு வந்திருக்கிறாரு, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்திருக்கிறேன். இன்னும் மேலையெல்லாம் போய் இன்னும் நிறையா பார்க்கணுன்ட்டு வந்திருக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து இந்த பக்கம் மேலே மரங்கள்லாம் பார்க்குறது நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இங்கே கீழேயும் பார்க்குறதுக்கெலாம் வண்டிங்க வரதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதை விட மங்கீஸ் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது, பயமாக இருக்குது. இருந்தாலும் அது எங்களையும் பார்க்குதுங்க அதுங்க இப்படி எடுக்கிறத. பாருங்கள் மங்கி கார் மேலே ஏறிச்சுங்க, கொஞ்சம் விட்டால் அளவுதான் வரீங்க, கூட்டமாக இருக்குதெல்லாம். ரொம்ப அவலாக இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளோ சேட்டை ஓடிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நஞ்ச சேட்டையாக பண்ணுது. சரிங்க, நாங்கள் கிளம்புற மேலே போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா மங்கு எங்களை துரத்த ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆஞ்சனையா, நாங்கள் போயிட்டு வரோம். டாடா, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இடம் இதாங்க, ஸ்கை பார்க். நான் சொன்னேன்ல ஏற்காட்டில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன் சொன்னல, அது வந்து இதாங்க ஸ்கை பார்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாலாம் போய்க்கிறோம். அதில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குங்க இங்கே ஸ்கை பார்க்கில். ஏற்காடில் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த இது. இதுக்கு வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் வந்து ஏற்காடு லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரவுண்டானா வரும். ரவுண்டானால் ரைட் கட் பண்ணி போகணும். ரைட் கட் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் ஒரு ரோடு போகும், அதில் நேராக வந்தீங்கன்னா ஸ்கை பார்க் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இடம் இருக்குதுங்க தனியாக. அதில் வந்து ரெண்டாவது கேட்டு வழியாக வந்தீங்கன்னா தான் கார் பார்க்கிங் இருக்குதுங்க. பண்ணிவிட்டு நேராக டோக்கன் வாங்கிக்கலாம். முன்னாடியே டோக்கன் வந்து 5 வயசுக்கு மேலே யா எல்லாத்துக்குமே 1000 ரூபா தான், 5 வயசுக்கு கீழே அலோடு கிடையாதுங்க. காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் விளையாண்டுக்கலாம், 1000 ரூபா ஒரு டிக்கெட்டு. நைட்டும் இருக்குது, நைட்டு 6:30 பத்து வரைக்கும், அதுக்கு வந்து 500 ரூபா ஃபீஸு. இப்போ நம்ம ஸ்கை பார்க் என்ட்ரன்ஸ் இருக்கிறோம். கார்த்திகா,
இங்கே இப்போ எல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு கேமாக விளையாண்டு ஒரு எப்படி இருக்குன்னு அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம். ஓகே, வாங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேராக போனால் நைட்டுக்குங்க, நைட்டு வந்து விளையாடுறது இந்த நேராக போகிறது. இப்போ வந்து இந்த படியில் நாம் ஏறி போகணும். இங்கே வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தோடனே பார்த்தீங்கன்னா மங்கி மேலே குறை வச்சுட்டாங்க. அப்படியே அப்படி சேர்ந்துட்டு போதில்லாம், பிடிச்சிடாதே பாருங்க, அப்படியே படுத்துக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோடனே கேட்பாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்களாம் கேட்டாங்க. ஆமாங்க, இப்படி ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்போ ஸ்கை பார்க் போகலாம். ஃபஸ்ட்டு மங்கியில் வந்தாச்சு, ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணியாச்சுங்க. இங்கே கீழே ஒரு தரிசனம் போகலாம், இப்போ இங்கே வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணியாச்சு. ஆஞ்சநேயர் கையில் என்னை வச்சு கூட்டிட்டு போகிறாருங்க ஸ்கை பார்க்குக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூச்செடியெல்லாம் அழகாக இருக்குதுங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூக்கள் நிறைய இருக்குதுங்க, பார்க்கவே கண்கூடாக காட்சியாக இருக்குது. இந்த பூவு இந்த மங்கி சிலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஒரு அருமையான என்ன சொல்கிறது துளச்சி வந்த மாதிரி இருக்குது பாருங்க. பூலாம் பாருங்க, அப்படியே அழகாக இருக்குது பாருங்க பூவெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மங்கி இருக்குங்க, இந்த மங்கி மேலே போகும் உட்காந்துருக்கோம், ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரமேஷ் பின்னாடி கூப்பிடுதுப்பா, உனையே ஒன்றும் பேசாம கிடையா. எங்கேயுமே எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே இது வந்து நல்லா இருக்குங்க, இங்கே வந்தால் இந்த மாதிரி இது பார்க்கலாம். ஆரம்பமே சூப்பராக இருக்குது, ஆரம்பமே மரக்கலமாக ஆஞ்சலியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஐ லவ் ஸ்கை பார்க் இருக்கு. இங்கே இந்த மாதிரி பறவையோட ரெக்கை மாதிரி இருக்கு. இங்கே நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மேலே ராணி மாதிரி கிரீடம் இருக்கும், உட்காந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லைட் செட்டிங்கோட இருக்கும், நீங்கள் இங்கே உட்காந்தோடனே அவங்க வந்து லைட்ஸ் லைட் ஆன் பண்ணிடுவாங்க, ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கை பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைட் செட்டிங் போட்டுருக்குறாங்க, கிரீடமாக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பறக்க பாருங்க, அப்படியே ஸ்கை பார்க்கில் அப்படியே பறத்துட்டுருக்குறேன். ரெக்கை இருக்குது எனக்கு, ரெண்டு பக்கமே ரெக்கை இருக்குது, நான் பறக்கிறேன். மேலே கிரீடம் வச்சுக்கிறாங்க, ராஜா வாட்ட பறவையில் வந்து பறக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக. வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் பாருங்க, அப்படியே ரெண்டு பக்கம் லைட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறாங்க, மேலேயும் லைட் செட்டிங்ஸ் இருக்குது. உட்காந்தோடனே அப்படியே சும்மா ஜம்முன்னு அப்படியே பறக்கிற மாதிரி நம்ம இது பண்ணலாம். எப்படி இருக்குது போஸ்ட், சூப்பராக இருக்குங்களா? மேலே ராஜா வாட்ட ஹாய் பறக்கிறேன் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் லைட், அங்கே பறவை, இங்கே ஆப்போசிட்ல ஸ்கை பார்க் லைட் இருக்குதுங்க, பக்கத்தில் லவ் சிக்னல், அப்படி லவ் சிக்னல் இருக்குது. இந்த ஸ்கை பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரப்போ என்ட்ரன்ஸ் வந்து வரப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு மங்கி ஃப்ளவர்ஸு, அப்படியே ஒன்று லைட் செட்டிங்ஸோட ஒரு பறக்கிற மாதிரி ஒரு பறவை கிரீடம், இந்த மாதிரி லைட் செட்டிங் இதெல்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டே ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது நம்மளுக்கு. உள்ளே உரப்பு ஸ்கை பார்க் லவ், ஓகேவா? அப்படியே ஒவ்வொன்றா லவ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் பறவைக்கை ஃபோட்டோ எடுத்தோன்னே அதே சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஸ்கை ஸ்கை பார்க்னு இருக்குது. இங்கே இங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரமேஷ் எப்படி இருக்குது? இது வந்து படியிலேயே அப்படியே போகிற மாதிரி இருக்குது.
ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே பார்க்கலாம்.